பரபரப்பான சென்னை போன்ற பெருநகரங்களில் முக்கிய சேவையாற்றும் உணவு டெலிவரி ஊழியர்களின் வருவாய் நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே வருகிறது. எரிபொருள் வாகன பராமரிப்பு செலவு போன்றவை அதிகரித்ததே இதற்கு காரணம் என ஆய்வில் தெரிய வந்திருக்கிறது. அது பற்றிய ஒரு தொகுப்பு. சென்னை போன்ற பெருநகரங்களில் உணவு டெலிவரி செய்யும் ஊழியர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு வருகிறது. படித்த இளைஞர்கள் பலர் பகுதி நேரமாகவும் முழு நேரமாகவும் ஸ்விக்கி, ஜொமேட்டோ உள்ளிட்ட உணவு டெலிவரி நிறுவனங்களில் பணியாற்றி வருகின்றனர். சென்னையில் மட்டும் 100,000 மேற்பட்ட இளைஞர்கள் உணவு டெலிவரி பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் கடந்த சில ஆண்டுகளாக இவர்களின் வருமானம் குறைந்து கொண்டே வருவது ஆய்வு ஒன்றின் மூலம் தெரிய வந்துள்ளது. நேஷனல் கவுன்சில் ஆஃப் அப்ளைட் எக்கனாமிக் ரிசர்ச் என்ற அமைப்பு நடத்திய ஆய்வில் 2019 ஒப்பிடுகையில் 2022 ஆண்டில் உணவு டெலிவரி செய்யும் ஊழியர்களின் மாதாந்திர வருமானம் குறைந்துள்ளது. தினசரி 11 மணி நேரம் பணி செய்யும் ஒரு ஊழியரின் மாதாந்திர வருமானம் 2019 ₹13,470 இருந்தது. இது 2022 ஆண்டில் ₹11,963 குறைந்துள்ளது. தினசரி 5 மணி நேரம் பணியாற்றும் ஒரு ஊழியர் 2019 ₹7,999 மாதாந்திர வருமானம் ஈட்டிய நிலையில் 2022 ஆண்டில் இது ₹7,157 குறைந்துள்ளது. பணவீக்கம், பெட்ரோல் விலை உயர்வு, வாகன பராமரிப்பு செலவு அதிகரிப்பு ஆகியவற்றால் இந்த வருவாய் குறைவு ஏற்பட்டுள்ளதாக இந்த ஆய்வில் கூறப்பட்டுள்ளது. 2018 ஆண்டில் பெட்ரோல் விலை லிட்டர் ₹70 இருந்தபோது ஒரு ஆர்டருக்கு ₹40 கிடைத்ததாகவும், தற்போது பெட்ரோல் விலை ₹102 அதிகரித்துள்ள நிலையில் ஒரு ஆர்டருக்கு ₹20 மட்டும் கிடைப்பதாக கூறுகிறார் ஸ்விக்கி நிறுவன ஊழியர் ராஜு. கொடுத்த சலுகைகள் எல்லாத்தையும் வந்து திரும்ப பெற்றுட்டாங்க. என்ன பண்ணாங்கன்னா, எங்களுக்கு வீக்லி இன்சென்டிவ்னு ஒன்று கொடு, வீக்கெண்டு இன்சென்டிவ்னு ஒன்று கொடுத்துட்டு இருந்தாங்க. சனிக்கிழமையில் ஒரு 1,400 ஓட்டினா ஒரு 1,000 இன்சென்டிவும், ஞாயிற்றுக்கிழமையில் ஒரு 1,400 ஓட்டினா ஒரு 1,000 இன்சென்டிவும் கொடுத்தாங்க. அதை கட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மந்த்லி இன்சென்டிவ்னு ஒரு அமௌண்ட் வச்சுருந்தாங்க, அதை கட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் டேர்ன் ஓவர் இன்சென்டிவ்னு ஒன்று வச்சுருந்தாங்க, அதையும் கட் பண்ணாங்க. சம்மர் டைமில் வெயில் நாளில் பார்த்தீங்கன்னா சம்மர் இன்சென்டிவ்னு ஒன்று வச்சுருந்தாங்க, எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டாங்க. தினசரி ₹1,000 ஆர்டர் டெலிவரி செய்தால் ₹800 வரை கிடைப்பதாகவும், அதிலும் ₹400 பெட்ரோலுக்கே சென்று விடுவதாகவும் கூறுகிறார் ஜொமேட்டோ நிறுவன ஊழியர் சந்திரசேகர். ஒரு 800-700 அப்படி தான் எங்களுக்கு வருமானம் வருது. அதுலேயே வந்து அந்த பெட்ரோலுக்கு வந்து ₹350-400 வரைக்கும் போயிடுது. அந்த 800 வந்து ₹350-400 போயிடுதுன்னு சொன்னால், இதுக்கு மேற்பட்டு வந்து இந்த வாகனம் தேய்மானம், அதுக்கு அடுத்தது எங்களுக்கு இந்த மொபைல் ரீசார்ஜு, இது சம்மந்தப்பட்டது. எங்களுக்குன்ட்டு உணவு, இதில் ஒரு தினசரி உணவு படியெல்லாம் இருக்குது. இதெல்லாம் கூட்டி இதெல்லாம் கழித்து பார்த்தாக்கா ஒரு நாளைக்கு வந்து 12 மணி நேரம் வேலை செஞ்சாக்கா ஒரு ₹300 தான் வருமானம் அப்படிங்கிற அளவில் தான் இருக்குது. இப்போ வந்து சுதந்திர தின உரையில் வந்து தமிழக முதல்வர் வந்து நலவாரியம் அமைக்கப்படும்னு அறிவிச்சிருக்காரு. இது கூட நாங்கள் 22ஆம் தேதி போய் நாங்கள் எல்லோரும் போய் அவருக்கு நன்றி சொல்லிட்டு வந்தோம். இப்போவும் நாங்கள் நன்றி சொல்கிறோம். அந்த நலவாரியத்தில் நாங்கள் கேட்குறது என்ன அப்படின்னா, எங்களுக்கான வேலை பாதுகாப்பு வேணும். யாரை வேணால் எப்போ வேணால் தூக்கலாம் அப்படிங்கிற இது இருக்கக்கூடாது. அதுக்கு சரியான முறை இருக்கும், சரியான முறை இருக்கணும். ஒரு நோட்டீஸ் கொடுக்கணும். முதல்வர் நான் சந்தித்து வாழ்த்து சொல்லிட்டு நன்றி சொல்லிட்டு நான் வந்து இந்த கோரிக்கையும் வச்சேன். கோரிக்கையை ஒத்து கவனமாக கேட்டார். கேட்டு முதல்வர் வந்து நான் கவனிக்கிறேன்னு சொன்னார். அவர் மேலே எங்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது. தினசரி 10 மணி நேரத்திற்கு மேல் பணியாற்றியும் குறைவான ஊதியமே கிடைப்பதால் உணவு டெலிவரி செய்யும் ஊழியர்களுக்கு நிரந்தர ஊதியம் கிடைக்கும் வகையில் சட்டம் இயற்ற வேண்டும் என்பதே அவர்களின் கோரிக்கையாக உள்ளது. சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் இளங்கோ ஸ்டாலினுடன் செய்தியாளர் கண்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.